பார்த்திபன் கனவு அத்தியாயம் 9. விக்ரமன் சபதம். சித்திரங்கள் எல்லாம் பார்த்து முடிந்ததும் விக்ரமன் தயங்கிய குரலில், அப்பா என்றான். மகாராஜா அவனை அன்பு கனிய பார்த்து, என்ன கேட்க வேண்டுமோ கேள் குழந்தாய், சொல்ல வேண்டியதை எல்லாம் தயங்காமல் சொல்லிவிடு, இனிமேல் சந்தர்ப்பம் கிடைப்பது அரிது என்றார். ஒன்றுமில்லை அப்பா, இந்த சித்திரங்கள் எல்லாம் எவ்வளவு நன்றாக இருக்கின்றன என்று சொல்ல ஆரம்பித்தேன். இவ்வளவு அற்புதமாய் சித்திரம் எழுத எப்போது கற்றுக்கொண்டீர்கள்? நமது சித்திர மண்டபத்தில் கூட இவ்வளவு அழகான சித்திரங்கள் இல்லையே என்றான் விக்ரமன். மகாராஜா மைந்தனை கட்டி அணைத்து கொண்டார். என் கண்ணே, என்னுடைய சித்திர திறமையை நீ ஒருவன் வியந்து பாராட்டியதே எனக்கு போதும். வேறு யாரும் பார்த்து பாராட்ட வேண்டியதில்லை. என் மனதிலிருந்த ஏக்கம் இன்று தீர்ந்தது என்றார். ஆனால் அப்பா, எதற்காக உங்கள் வித்தையை நீங்கள் இவ்விதம் ஒளித்து வைத்திருக்க வேண்டும்? இந்த ஆச்சரியமான சித்திரங்களை பற்றி நீங்கள் வெட்கப்பட வேண்டிய அவசியம் என்ன? ஆகா, இந்த உருவங்கள் எல்லாம் எவ்வளவு தத்ரூபமாய் உணர்ச்சி பெற்று விளங்குகின்றன! முகங்களிலேதான் எத்தனை ஜீவக்கலை! இவ்வளவு ஆச்சரியமான சித்திரங்களை வேறு யார் எழுத முடியும்? ஏன் இந்த திருட்டு மண்டபத்தில் இவற்றை பூட்டி வைத்திருக்க வேண்டும்? எல்லோரும் பார்த்து சந்தோஷப்பட்டால் என்ன என்று விக்ரமன் ஆத்திரமாய் பேசினான். அப்போது பார்த்திப மகாராஜா சொல்லுகிறார், கேள் விக்ரமா, இந்த உலகத்தில் எவன் அதிகாரமும் சக்தியும் பெற்றிருக்கிறானோ அவனிடம் உள்ள வித்தையைத்தான் உலகம் ஒப்புக்கொண்டு பாராட்டும். காஞ்சியில் மகேந்திர சக்கரவர்த்தி இருந்தாரல்லவா, ஒரு தடவை பெரிய வித்வத் சபை கூடி அவருக்கு சித்திரக்கார புலி என்ற பட்டம் அளித்தார்கள். மகேந்திரவர்மருடைய சித்திரங்கள் மிகவும் சாமானியமானவை, ஆனாலும் அவற்றை புகழாதவர் கிடையாது. இப்போதுள்ள நரசிம்ம சக்கரவர்த்திக்கு இது மாதிரி எத்தனையோ பட்ட பெயர்கள் உண்டு. சித்திரக்கலையில் சிங்கம், கான வித்தையில் நாரதர், சிற்பத்தில் விஸ்வகர்மா. உலகம் இப்படியெல்லாம் அவரை போற்றுகிறது. ஏன்? அவரிடம் பெரிய சைன்யம் இருப்பதினால்தான் குழந்தாய். தெய்வத்துக்கு ஏழை செல்வன் என்ற வித்தியாசம் இல்லை. இறைவனுக்கு சக்கரவர்த்தியும் ஒன்றுதான், செருப்பு தைக்கும் சக்லியனும் ஒன்றுதான். ஆனாலும் இந்த உலகத்தில் தெய்வத்தின் பிரதிநிதிகளாக இருப்பவர்கள் கூட பெரிய படைபலம் உள்ளவன் பக்கமே தெய்வமும் இருப்பதாக கருதுகிறார்கள். மகேந்திரன் வெகு காலம் ஜைன மதத்தில் இருந்தான். சிவனடியார்களை எவ்வளவோ துன்பங்களுக்கு உள்ளாக்கினான். பிறகு அவனுக்கு திடீரென்று ஞானோதயம் உண்டாயிற்று. சிவபக்தன் என்று வேஷம் போட்டு நடித்தான் விக்ரமா. மகேந்திரனும் சரி, அவன் மகன் நரசிம்மனும் சரி, நடிப்பு கலையில் தேர்ந்தவர்கள். விதவிதமான வேஷங்கள் போட்டுக்கொள்வார்கள், நம்பினவர்களை ஏமாற்றுவார்கள். இவர்களுடைய சிவபக்தி நடிப்பு உலகத்தை ஏமாற்றிவிட்டது. புராதன காலத்திலிருந்து சோழ வம்சத்தினர்தான் சைவத்தையும் வைஷ்ணவத்தையும் வளர்த்து வந்தார்கள். சிராப்பள்ளி பெருமானையும் ஸ்ரீரங்கநாதனையும் குலதெய்வங்களாக போற்றி வந்தார்கள். ஆனால் இன்றைய தினம் சிவனடியார்களும் வைஷ்ணவ பெரியார்களும் யாருடைய சபா மண்டபத்துக்கு போகிறார்கள்? திரிலோகாதிபதியான காஞ்சி நரசிம்ம சக்கரவர்த்தியின் ஆஸ்தான மண்டபத்துக்குத்தான். என்னுடைய சித்திரங்களை பிறர் பார்ப்பதை நான் ஏன் விரும்பவில்லை என்று இப்போது தெரிகிறதா? சோழ நாடு சிற்றரசாக இருக்கும் வரையில் பார்த்திபன் சித்திரம் வேறு எழுத ஆரம்பித்து விட்டானா என்று உலகம் பரிகசிக்கும். விக்ரமா, இன்னொரு விஷயம் நீ மறந்துவிட்டாய் என்று நிறுத்தினார் மகாராஜா. என்ன அப்பா என்று விக்ரமன் கேட்டான். இவை கேவலம் சித்திரத்தன்மையை காட்டுவதற்காக மட்டும் எழுதிய சித்திரங்கள் அல்லவே குழந்தாய். என்னுடைய மனோரதங்களை, என் இருதய அந்தரங்கத்தில் பொங்கிக் கொண்டிருக்கும் ஆசைகளையல்லவா இப்படி சித்தரித்திருக்கிறேன்? இந்த சித்திரங்களை இப்போது பார்க்கிறவர்கள் சிரிக்க மாட்டார்களா? வீண் ஆசை கொண்டவன், எட்டாத பழத்துக்கு கொட்டாவை விடுகிறவன் என்றெல்லாம் பரிகசிக்க மாட்டார்களா? ஆகையினாலேயே இந்த மண்டபத்தை இப்படி இருள் சூழ்ந்ததாய் இப்போது வைத்திருக்கிறேன். இந்த சித்திர காட்சிகள் எப்போது உண்மை சம்பவங்களாக தொடங்குமோ அப்போதுதான் மண்டபத்தில் வெளிச்சம் வர வேண்டும். அப்போதுதான் எல்லா ஜனங்களும் வந்து பார்க்கும்படி மண்டபத்தை திறந்துவிட வேண்டும். அந்த பாக்கியம் விக்ரமா என் காலத்தில் எனக்கு கிடைக்கப் போவதில்லை. உன்னுடைய காலத்திலாவது நிறைவேற வேண்டும் என்பது என் ஆசை. என்னுடன் நீயும் போர்க்களத்துக்கு வருவதாக சொல்வதை நான் ஏன் மறுக்கிறேன் என்று இப்போது தெரிகிறதல்லவா? தெரிகிறதப்பா. என் கனவை நிறைவேற்றுவதற்காக நீ உயிர் வாழ வேண்டும். சோழ நாட்டின் உன்னதமே உன் வாழ்க்கையின் நோக்கமாக இருக்க வேண்டும். சோழர் குலம் பெருமையடைவதே அல்லும் பகலும் உன்னுடைய நினைவாக இருக்க வேண்டும். சோழரின் புலிக்கொடி வேறு எந்த நாட்டின் கொடிக்கும் தாழாமல் வானளாவி பறக்க வேண்டுமென்று சதா காலமும் நீ சிந்திக்க வேண்டும். நாளை மறுதினம் நான் போருக்கு கிளம்புகிறேன். யுத்தக்களத்திலிருந்து திரும்பி வருவேன் என்பது நிச்சயமில்லை. விக்ரமா, போர்க்களத்தில் மடிகிறவர்கள் வீர சொர்க்கம் அடைகிறார்கள் என்று புராணங்கள் சொல்லுகின்றன. ஆனால் நான் வீர சொர்க்கம் போக மாட்டேன். திரும்பி இந்த சோழ நாட்டுக்குத்தான் வருவேன். காவேரி நதி பாயும் இந்த சோழ வள நாடுதான் எனக்கு சொர்க்கம்.
நான் இறந்த பிற்பாடு என்னுடைய ஆன்மா இந்த சோழ நாட்டு வயல்வெளிகளிலும் கோயில் குளங்களிலும் நதிக்கரைகளிலும் தென்னந்தோப்புகளிலும் தான் உலாவிக் கொண்டிருக்கும். அப்போது பார்த்திபன் மகனால் சோழர் குலம் பெருமையடைந்தது என்று ஜனங்கள் பேசும் வார்த்தை என் காதில் விழுமானால் அதைவிட எனக்கு ஆனந்தம் அளிப்பது வேறு ஒன்றுமில்லை. எனக்கு நீ செய்ய வேண்டிய ஈமக்கடன் இதுதான். செய்வாயா விக்ரமா? இளவரசன் விக்ரமன், செய்வேன் அப்பா, சத்தியமாய் செய்வேன் என்று தழுத்தழுத்த குரலில் கூறினான். அவன் கண்களில் நீர் துளித்து முத்து முத்தாக கீழே சிந்திற்று. இதையெல்லாம் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்த பொன்னனுடைய கண்களிலிருந்தும் தாரை தாரையாக கண்ணீர் பெருகிக் கொண்டிருந்தது. மகாராஜா அவனை பார்த்து, பொன்னா, எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தாயல்லவா? இளவரசரிடம் உண்மையான அன்புள்ள சிலராவது அவருக்கு துணையாக இருக்க வேண்டாமா? அதற்காகத்தான் உன்னை இருக்கச் சொல்கிறேன். என்னுடன் நீ யுத்தத்துக்கு வருவதை காட்டிலும் இளவரசருக்கு துணையாக இருந்தாயானால் அதுதான் எனக்கு திருப்தி அளிக்கும். இருக்கிறாயல்லவா என்று கேட்டார். பொன்னன் விம்மலுடன், இருக்கிறேன் மகாராஜா என்றான். அத்தியாயம் 10. படை கிளம்பல். உறையூரில் அன்று அதிகாலையிலிருந்து அல்லோலகல்லோலமாக இருந்தது. பார்த்திப மகாராஜாவின் பட்டாபிஷேகத்தின் போதும் மகேந்திரவர்ம சக்கரவர்த்தியின் விஜயத்தின் போதும் கூட உறையூர் வீதிகள் இவ்வளவு அழகாக அலங்கரிக்கப்படவில்லை என்று ஜனங்கள் பேசிக் கொண்டார்கள். வீட்டுக்கு வீடு தென்னங்குருத்துகளினாலும் மாவிலைகளினாலும் செய்த தோரணங்கள் தொங்கிக் கொண்டிருந்தன. வீடுகளின் திண்ணைப்புறங்களிலெல்லாம் புதிய சுண்ணாம்பும் சிவப்பு காவியும் மாறி மாறி அடித்திருந்தது. ஸ்திரீகள் அதிகாலையிலேயே எழுந்திருந்து தெரு வாசலை சுத்தம் செய்து அழகான கோலங்கள் போட்டு வாசலில் குத்துவிளக்கு ஏற்றி வைத்தார்கள். பிறகு ஆடை ஆபரணங்களினால் நன்கு அலங்காரித்து கொண்டு போருக்கு படை கிளம்பும் வேடிக்கை பார்ப்பதற்காக வாசல் திண்ணைகளிலோ மேல் மாடிகளின் சாளரங்களின் அருகிலோ வந்து நின்று கொண்டார்கள். விடிய ஒரு சாமம் இருக்கும்போதே அரண்மனையிலுள்ள பெரிய ரணப்பேரிகை முழங்கத் தொடங்கியது. அதனுடன் வேறு சில சத்தங்களும் கலந்து கேட்கத் தொடங்கின. குதிரைகள் கணைக்கும் சத்தம், யுத்த வீரர்கள் ஒருவரையொருவர் கூவி அழைக்கும் குரல், அவர்கள் இடையிடையே எழுப்பிய வீர முழக்கங்களின் ஒலி, வேல்களும் வாள்களும் ஒன்றோடொன்று உராயும் போது உண்டான கனகன ஒலி, போருக்கு புறப்படும் வீரர்களை அவர்களுடைய தாய்மார்கள் வாழ்த்தி அனுப்பும் குரல், காதலிகள் காதலர்களுக்கு விடை கொடுக்கும் குரல், இவ்வளவுடன் வழக்கத்துக்கு முன்னதாகவே துயில் நீங்கி எழுந்த பறவைகளின் கலகல சத்தமும் சேர்ந்து ஒலித்தது. சூரிய உதயத்துக்கு முன்னாலிருந்தே அரண்மனை வாசலில் போர் வீரர்கள் வந்து குவியத் தொடங்கினார்கள். படைத்தலைவர்கள் அவர்களை அணிவகுத்து நிற்கச் செய்தார்கள். வரிசை வரிசையாக குதிரைப்படைகளும் யானைப்படைகளும் காலாட்படைகளும் அணிவகுத்து நிறுத்தப்பட்டன. எல்லா படைகளுக்கும் முன்னால் சோழர்களின் புலிக்கொடி வானலாவி பறந்தது. சங்கு, கொம்பு, தாரை, தப்பட்டை முதலிய வாத்தியங்களை முழங்குகிறவர்கள் படைகளுக்கு இடையிடையே நிறுத்தப்பட்டார்கள். பெரிய பேரிகைகளை சுமந்த ரிஷபங்களும் ஆங்காங்கு நின்றன. பட்டத்து போர் யானை அழகாக அலங்கரிக்கப்பட்டு அரண்மனை வாசலில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டது. இந்த மாதிரி அணிவகுப்பு நடந்து கொண்டிருக்கையில் அடிக்கடி போர் வீரர்கள் வீரவேல் வெற்றிவேல் என்று முழங்கிக் கொண்டிருந்தார்கள். சிறிது நேரத்துக்கெல்லாம் அரண்மனை முன் வாசலில் கலகலப்பு ஏற்பட்டது. மகாராஜா வருகிறார், மகாராஜா வருகிறார் என்று ஜனங்கள் பேசிக் கொண்டார்கள். அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அரண்மனைக்குள்ளே இருந்து கட்டியக்காரர்கள் இருவர், சோழ மண்டலாதிபதி பார்த்திப மகாராஜா வருகிறார், பராக் பராக் என்று கூவிக்கொண்டு வெளியே வந்தார்கள். வீதியில் கூடியிருந்த அந்தணர்களும் முதியோர்களும் ஜெய விஜய பவ என்று கோஷித்தார்கள். மகாராஜா அறையில் மஞ்சள் ஆடையும் மார்பில் போர்க்கவசமும் இடையில் உடைவாளும் தரித்தவராய் வெளியே வந்தார். அவரைத் தொடர்ந்து ராணியும் இளவரசரும் வந்தார்கள். அரண்மனை வாசலில் மகாராணி தன் கையில் ஏந்தி வந்த ஆத்தி மாலையை அவர் கழுத்தில் சூட்டினாள். அருகில் சேடி ஏந்தி கொண்டு நின்ற மஞ்சள் நீரும் தீபமும் உள்ள தட்டை வாங்கி மகாராஜாவுக்கு முன்னால் மூன்று சுற்று சுற்றிவிட்டு கையில் ஒரு துளி மஞ்சள் நீர் எடுத்து மகாராஜாவின் நெற்றியில் திலகமிட்டாள். அப்போது மீண்டும் மீண்டும் ஜெய விஜய பவ, வெற்றிவேல் வீரவேல் என்னும் முழக்கங்கள் ஆகாயத்தை அலாவி எழுந்து கொண்டிருந்தன. சங்கு, கொம்பு, தாரை, தப்பட்டை முதலிய வாத்தியங்கள் காது செவிடுபடும்படி அதிர்ந்தன. மகாராஜா வீதியில் நின்ற கூட்டத்தை ஒரு தடவை தம் கண்களால் அளந்தார். அப்போது ஒரு ஏவலாளன் விரைந்து வந்து மகாராஜாவின் காலில் விழுந்து எழுந்து கை கட்டி வாய்ப்பொத்தி நின்றான். என்ன செய்தி என்று மகாராஜா கேட்கவும், மாரப்ப பூபதி இன்று காலை கிளம்பும்போது குதிரை மீதிருந்து தவறி கீழே விழுந்து மூர்ச்சையானார். மாளிகைக்குள்ளே கொண்டு போய் படுக்க வைத்தோம். இன்னும் மூர்ச்சை தெளியவில்லை என்றான். இதை கேட்ட மகாராஜாவின் முகத்தில் லேசாக புன்னகை பரவிற்று. அந்த ஏவலாளனை பார்த்து, நல்லது, நீ திரும்பிப்போ. பூபதிக்கு மூர்ச்சை தெளிந்ததும்
உடம்பை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள சொன்னேன் என்று தெரிவி என்றார். மேற்கண்ட சம்பாஷணை மகாராஜாவுக்கு அருகிலிருந்த ஒரு சிலருடைய காதிலேதான் விழுந்தது. ஆனாலும் வெகு சீக்கிரத்தில், மாரப்ப பூபதிக்கு ஏதோ விபத்தாம், அவர் போருக்கு வரவில்லையாம் என்ற செய்தி பரவிவிட்டது. பிறகு மகாராஜா அருகில் நின்ற விக்ரமனை வாரி எடுத்து மார்போடு அணைத்து உச்சி முகர்ந்தார். குழந்தாய், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கிறதா? மறவாமல் இருப்பாயா என்றார். நினைவில் இருக்கிறதப்பா, ஒரு நாளும் மறக்க மாட்டேன் என்றான் விக்ரமன். பிறகு மகாராஜா மைந்தனின் கையை பிடித்து அருள்மொழியிடம் கொடுத்து, தேவி, நீ தைரியமாக இருக்க வேண்டும். சோழர் குல செல்வத்தையும் புகழையும் உன்னிடம் ஒப்புவிக்கிறேன். வீரபத்தினியாக இருந்து என் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். முகமலர்ச்சியுடன் இப்போது விடை கொடுக்க வேண்டும் என்றார். அருள்மொழி கண்ணில் நீர் பெருக, நெஞ்சை அடைக்க, இறைவனுடைய அருளால் தங்கள் மனோரதம் நிறைவேறும், போய் வாருங்கள் என்றாள். மகாராஜா போர் யானை மீது ஏறிக்கொண்டார். மறுபடியும் போர் முரசுகளும் தாரை தப்பட்ட எக்காலங்களும் ஏக காலத்தில் காது செவிடுபடும்படி முழங்கின. உடனே அந்த சோழ நாட்டு வீரர்களின் படை அங்கிருந்து பிரயாணம் தொடங்கிற்று. புரட்டாசி மாதத்து பௌர்ணமி இரவில் வெண்ணாற்றங்கரை மிகவும் கோரமான காட்சியை அளித்தது. வானத்தில் வெண்ணிலவை பொழிந்த வண்ணம் பவனி வந்து கொண்டிருந்த பூரணச்சந்திரனும் அந்த கொடுங்காட்சியை காண சகியாதவன் போல் அடிக்கடி வெள்ளி மேகத்திரையிட்டு தன்னை மறைத்து கொண்டான். பகலெல்லாம் அந்த நதிக்கரையில் நடந்த பயங்கரமான யுத்தத்தில் மடிந்தவர்களின் இரத்தம் வெள்ளத்துடன் கலந்தபடியால் ஆற்றில் அன்றிரவு இரத்த வெள்ளம் ஓடுவதாகவே தோன்றியது. அந்த வெள்ளத்தில் பிரதிபலித்த பூர்ணச்சந்திரனின் பிம்பமும் செக்கச் செவேல் என்ற இரத்த நிறமடைந்து காணப்பட்டது. நதியின் மேற்கு கரையில் கண்ணுக்கெட்டிய தூரம் கொடும் போர் நடந்த ரணகலத்தின் கோரமான காட்சிதான். வீர சொர்க்கமடைந்த ஆயிரக்கணக்கான போர் வீரர்களின் உடல்கள் அந்த ரணகலமெங்கும் சிதறி கிடந்தன. சில இடங்களில் அவை கும்பல் கும்பலாக கிடந்தன. கால்வேறு கைவேறாக சிதைவுண்டு கிடந்த உடல்கள் எத்தனையோ. மனிதர்களைப் போலவே போரில் மடிந்த குதிரைகளும் ஆங்காங்கே காணப்பட்டன. வெகு தூரத்தில் குன்றுகளைப் போல் சில கருத்த உருவங்கள் விழுந்து கிடந்தன. அவை போர் யானைகளாகத்தான் இருக்க வேண்டும். அந்த ரணகலத்தில் விருந்துண்ண ஆசை கொண்ட நூற்றுக்கணக்கான கழுகுகளும் பருந்துகளும் நாலா பக்கங்களிலிருந்தும் பறந்து வந்து வட்டமிட்டு கொண்டிருந்தன. அவற்றின் விருத்த சிறுகுகளின் நிழல் பெரிதாகவும் சிறியதாகவும் ரணகலத்தின் மேல் ஆங்காங்கு விழுந்து அதன் பயங்கரத்தை மிகுதிப்படுத்தி கொண்டிருந்தன. நதியின் இனிய மர்மர சத்தத்தை பருந்துகள், கழுகுகளின் கர்ண கொடூரமான குரல்கள் அடிக்கடி குலைத்து கொண்டிருந்தன. அந்த கோரமான ரணகலத்தில் மெல்லிய மேகத்திரைகளினாலும் வட்டமிட்ட பருந்துகளின் நிழலினாலும் மங்கிய நில ஒளியில் ஒரு மனித உருவம் மெல்ல மெல்ல நடந்து போய்க் கொண்டிருந்தது. அது சுற்றுமுற்றும் உற்று பார்த்து கொண்டே போயிற்று. சற்று நெருங்கி பார்த்தால் அது ஒரு சிவனடியாரின் உருவம் என்பது தெரிய வரும். தலையில் சடைமுடியும், நெற்றி நிறைய திருநீரும், அப்போதுதான் நரை தோன்றிய நீண்ட தாடியும், கழுத்தில் ருத்ராட்ச மாலையும், அறையில் காவி வஸ்திரமும், மார்பில் புலித்தோளுமாக அந்த சிவனடியார் விளங்கினார். அவர் கையில் கமண்டலம் இருந்தது. அவருடைய முகத்தில் அபூர்வமான தேஜஸ் திகழ்ந்தது. விசாலமான கண்களில் அறிவொளி வீசிற்று. தோற்றமோ வெகு கம்பீரமாக இருந்தது. நடையிலும் ஒரு பெருமிதம் காணப்பட்டது. இந்த மகான் சிவனடியார்தானோ, அல்லது சிவபெருமானி இத்தகைய உருவம் பூண்டு வந்தாரோ என்று திகைக்கும்படி இருந்தது. இந்த பயங்கர ரணகலத்தில் இந்த பெரியாருக்கு என்ன வேலை? யாரை தேடி அல்லது என்னத்தை தேடி இவர் சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டு போகிறார்? சிவனடியார் எந்த திசையை நோக்கி போனாரோ அதற்கு எதிர் திசையில் கொஞ்ச தூரத்தில் கருங்குன்று ஒன்று நகர்ந்து வருவது போல் ஒரு பிரம்மாண்டமான உருவம் அசைந்து வருவது தெரிந்தது. அது சோழ மன்னர்களின் பட்டத்து போர் யானைதான். அதை கண்டதும் சிவனடியார் சிறிது தயங்கி தாம் நின்ற இடத்திலேயே நின்றார். யானையின் தேகத்தில் பல இடங்களில் காயம்பட்டு இரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. நடக்க முடியாமல் அது தள்ளாடி நடந்தது என்பது நன்றாய் தெரிந்தது. கீழே கிடந்த போர் வீரர்களின் உயிரற்ற உடல்களை மிதிக்கக்கூடாதென்று அது ஜாக்கிரதையாக அடியெடுத்து வைத்து நடந்தது. துதிக்கையை அப்படியும் இப்படியும் நீட்டி அங்கே கிடந்த உடல்களை தடவி பார்த்து கொண்டே வந்ததை பார்த்தால் அந்த யானை எதையோ தேடி வருவது போல் தோன்றியது. சற்று நேரத்துக்கெல்லாம் அந்த பட்டத்து யானையானது உயிரற்ற உடம்புகள் குவியலாக ஒன்றன்மேல் ஒன்றாக கிடந்த ஓர் இடத்துக்கு வந்து நின்றது. அந்த உடல்களை ஒவ்வொன்றாக எடுத்து அப்பால் மெதுவாக வைக்க தொடங்கியது. இதை கண்டதும் சிவனடியார் இன்னும் சற்று நெருங்கிச் சென்றார். சமீபத்தில் தனித்து நின்ற ஒரு கருவேல மரத்தின் மறைவில் நின்று யானையின் செய்கையை உற்று பார்த்து கொண்டிருந்தார். யானை அந்த உயிரற்ற உடல்களை ஒவ்வொன்றாய் எடுத்து அப்புறப்படுத்திற்று. எல்லாவற்றுக்கும் அடியில் இருந்த உடலை உற்று நோக்கிற்று. அதை துதிக்கையினால் மூன்று தடவை மெதுவாக தடவி கொடுத்தது. பிறகு அங்கிருந்து நகன்று சற்று தூரத்தில் வெறுமையாயிருந்த இடத்துக்கு சென்றது. துதிக்கையை வானத்தை நோக்கி உயர்த்திற்று.
சொல்ல முடியாத சோகமும் தீனமும் உடைய ஒரு பெரிய பிரலாப குரல் இப்போது அந்த யானையின் தொண்டையிலிருந்து கிளம்பி ரணகலத்தை தாண்டி நதியின் வெள்ளத்தை தாண்டி நெல் வயல்களையெல்லாம் தாண்டி வான முகடு வரையில் சென்று எதிரொலி செய்து மறைந்தது. அவ்விதம் பிரலாபித்துவிட்டு அந்த யானை குன்று சாய்ந்தது போல கீழே விழுந்தது. சில வினாடிக்கெல்லாம் பூகம்பத்தின் போது மலை அதிர்வது போல் அதன் பேருடல் இரண்டு தடவை அதிர்ந்தது. அப்புறம் ஒன்றுமில்லை, எல்லையற்ற அமைதிதான். சிவனடியார் கருவேல மரத்தின் மறைவிலிருந்து வெளிவந்து யானை தேடி கண்டுபிடித்த உடல் கிடந்த இடத்தை நோக்கி வந்தார். அதன் அருகில் வந்து சிறிது நேரம் உற்று பார்த்தார். பார்த்திப மகாராஜாவின் உடல்தான் அது என்பதை கண்டார். உடனே அவ்விடத்தில் உட்கார்ந்து அவ்வுடலின் நெற்றியையும் மார்பையும் தொட்டு பார்த்தார். பிறகு தலையை எடுத்து தம் மடி மீது வைத்து கொண்டார். கமண்டலத்திலிருந்து கொஞ்சம் ஜலம் எடுத்து முகத்தில் தெளித்தார். உயிரற்று தோன்றிய அந்த முகத்தில் சிறிது நேரத்துக்கெல்லாம் ஜீவக்கலை தளிர்த்தது. மெதுவாக கண்கள் திறந்தன. பாதி திறந்த கண்களால் பார்த்திபன் சிவனடியாரை உற்று பார்த்தான். சுவாமி, தாங்கள் யார் என்ற தீனமான வார்த்தைகள் அவன் வாயிலிருந்து வந்தன. அம்பலத்தாடும் பெருமானின் அடியார்க்கு அடியவன் நான். அப்பா, இன்று நடந்த யுத்தத்தில் உன்னுடைய ஆச்சரியமான வீர செயல்களை பற்றி கேள்விப்பட்டேன். அப்பேற்பட்ட மகாவீரனை தரிசிக்க வேண்டுமென்று வந்தேன். பார்த்திபா, உன்னுடைய மாசற்ற சுத்த வீரத்தின் புகழ் என்றென்றும் இவ்வுலகிலிருந்து மறையாது என்றார் அப்பெரியார். யுத்தம் என்னவாய் முடிந்தது சுவாமி என்று பார்த்திபன் ஈனஸ்வரத்தில் கேட்டான். அவனுடைய ஒளிமங்கிய கண்களில் அப்போது அளவிலாத ஆவல் காணப்பட்டது. அதை பற்றி சந்தேகம் உனக்கு இருக்கிறதா? பார்த்திபா, அதோ கேள், பல்லவ சைன்யத்தின் ஜெய கோலாகலத்தை. பார்த்திபன் முகம் சினுங்கிற்று. அதை நான் கேட்கவில்லை சுவாமி. சோழ சைன்யத்திலே யாராவது என்று மேலே சொல்ல தயங்கினான். இல்லை இல்லை, சோழ சைன்யத்தில் ஒருவன் கூட திரும்பி போகவில்லை அப்பா. ஒருவனாவது எதிரிடம் சரணாகதி அடையவும் இல்லை. அவ்வளவு பேரும் போர்க்களத்திலே மடிந்து வீர சொர்க்கம் அடைந்தார்கள் என்றார் சிவனடியார். பார்த்திபனுடைய கண்கள் மகிழ்ச்சியினால் மலர்ந்தன. ஆகா, சோழ நாட்டுக்கு நற்காலம் பிறந்துவிட்டது சுவாமி. இவ்வளவு சந்தோஷமான செய்தியை சொன்னீர்களே, உங்களுக்கு என்ன கைமாறு செய்யப் போகிறேன் என்றான். எனக்கு ஒரு கைமாறும் வேண்டாம் பார்த்திபா. உன்னை போன்ற சுத்த வீரர்களுக்கு தொண்டு செய்வதையே தர்மமாய் கொண்டவன் நான். உன் மனதில் ஏதாவது குறையிருந்தால் சொல்லு. பூர்த்தியாகாத மனோரதம் ஏதாவது இருந்தால் தெரிவி, நான் நிறைவேற்றி வைக்கிறேன் என்றார் சிவனடியார். மெய்யாகவா? ஆகா, என் அதிர்ஷ்டமே அதிர்ஷ்டம் சுவாமி. உண்மைதான், என் மனத்தில் ஒரு குறை இருக்கிறது. சோழ நாடு தன் புராதன பெருமையை இழந்து இப்படி பராதீனம் அடைந்திருக்கிறதே என்பதுதான் அந்த குறை. சோழ நாடு முன்னைப்போல் சுதந்திர நாடாக வேண்டும், மகோன்னதம் அடைய வேண்டும், தூர தூர தேசங்களிலெல்லாம் புலிகொடி பறக்க வேண்டும் என்று கனவு கண்டு வந்தேன். என்னுடைய வாழ்க்கையில் அது கனவாகவே முடிந்தது. என்னுடைய மகன் காலத்திலாவது அது நனவாக வேண்டும் என்பதுதான் என் மனோரதம். விக்ரமன் வீர மகனாய் வளர வேண்டும். சோழ நாட்டின் மேன்மையே அவன் வாழ்க்கையின் லட்சியமாக வேண்டும். உயிர் பெரிதல்ல, சுகம் பெரிதல்ல, மானமும் வீரமுமே பெரியவை என்று அவனுக்கு போதிக்க வேண்டும். அந்நியருக்கு பணிந்து வாழும் வாழ்க்கையை அவன் வெறுக்க வேண்டும். சுவாமி, இந்த வரம்தான் தங்களிடம் கேட்கிறேன், தருவீர்களா என்றான் பார்த்திபன். சக்தியற்ற அவனது உடம்பில் இவ்வளவு ஆவேசமாக பேசும் வலிமை அப்போது எப்படித்தான் வந்ததோ தெரியாது. சிவனடியார் சாந்தமான குரலில், பார்த்திபா, உன்னுடைய மனோரதத்தை நிறைவேற்றுவேன் நான் உயிரோடு இருந்தால் என்றார். பார்த்திபன், என் பாக்கியமே பாக்கியம். இனி எனக்கு ஒரு மனக்குறையும் இல்லை. ஆனால் தங்கள் யார் சுவாமி? நான் அல்லும் பகலும் வழிபட்ட சிவபெருமான்தானோ? ஆஹா, தங்கள் முகத்தில் அபூர்வ தேஜஸ் ஜொலிக்கிறதே. எங்கள் குலதெய்வமான ஸ்ரீ ரங்கநாதனே தான் ஒருவேளை இந்த உருவெடுத்து என்பதற்குள், சிவனடியார், இல்லை பார்த்திபா இல்லை, அப்படியெல்லாம் தெய்வ நிந்தனை செய்யாதே என்று அவனை நிறுத்தினார். பிறகு அவர், நானும் உன்னைப்போல் அற்ப ஆயிலையுடைய மனிதன்தான். நான் யாரென்று உனக்கு அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்படியானால் இதோ பார் என்று சொல்லி தம் தலை மீதிருந்த ஜடாமுடியையும் முகத்தை மறைத்த தாடி மீசையையும் லேசாக கையில் எடுத்தார். கண் கூசும்படியான தேஜஸுடன் விளங்கிய அவருடைய திவ்ய முகத்தை பார்த்திபன் கண் கொட்டாமல் பார்த்தான். ஆஹா, தாங்களா என்ற மொழிகள் அவன் வாயிலிருந்து குமரி கொண்டு வந்தன. அளவுக்கு அடங்காத ஆழங்காண முடியாத ஆச்சரியத்தினால் அவனுடைய ஒளி எழுந்த கண்கள் விரிந்தன. சற்று நேரத்துக்கெல்லாம் அந்த கண்கள் மூடிவிட்டன. பார்த்திபனுடைய ஆன்மா அந்த பூத உடலாகிய சிறையிலிருந்து விடுதலையடைந்து சென்றது. முதல் பாகம் முடிவடைந்தது. மீண்டும் இரண்டாம் பாகத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.